நீங்கள் பார்த்துக் உங்கள் விஜய் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்போ இதோட ரூட் இது எங்கே தொடங்குது இதில் ஆரம்பம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு ஒரு ஈவ் டீசிங்கோ அல்லது ஒரு பையன் தொடர்ந்து பின் தொடர்கிறான் அல்லது தவறாக நடக்க முயற்சிக்கிறான் வெர்பல் அப்யூஸ் பண்ணுறான் அல்லது சம்டைம் ஃபிசிக்கலாக அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறான் ட்ரை பண்ணுறான்னா நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஒரு ஏரியாவில் இது பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போவாத அப்படின்ற

உங்கள் காலேஜஸ் நான் ரெண்டு குழந்தைகளுக்கு தாயே என்னோட ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நான் கராத்தே சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அந்த கராத்தே சொல்லிக் கொடுத்தா எனக்கு ஒரு தைரியமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார் பஸ்ஸுக்காக அப்போ வந்து காலேஜ் பஸ்ஸுங்கன்னா என்ன இருந்தாங்க கல்ல தூக்கினா போட்டு அடிச்சிருந்தாங்க எங்கள் மேலே நான் என்ன பண்ணுறது செம கோவம் ஆகிடுச்சு எப்படி அவங்க தைரியமாக என் மேலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன் போலீஸ்க்கு இந்த விஷயத்தை அப்படியே நான் வீட்டில் போய் சொல்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இனிமேல் சைலண்ட்டாக இருங்க அவங்க என்ன பண்ணாலும் நீ சைலண்டா இருன்னு அவங்க பயப்படுறாங்க சார் அவங்க அவங்க எதுவும் ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இனிமே போகாத வேறு பஸ் ஸ்டாண்ட் போ அப்படின்னு தான் எங்களை தான் இது பண்ணுறாங்க தவிர பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்றாங்க ரேணு காட்ட கொடுங்க பையன் ஒரு பெண்ணை தொடர்ந்து பின் தொடர்ந்துகிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் இந்த பெண்கள் என்ன செய்யணும் ஒன்று வந்து எல்லா பெண்களுக்கும் இப்போ வந்து ஹெல்ப் லைன் தெரிஞ்சுருக்கணும் ஒரே நிமிஷம் உங்களுக்கு அவசர உதவிக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது எத்தனை பேருக்கு அந்த ஹெல்ப்லைன் இருக்கிறது தெரியும் முதல்ல அதோட நம்பர் என்ன அதோட நம்பர் என்ன அதனுடைய நம்பர் என்ன ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இமீடியட்லி அட்ரஸ் த இஷ்யூ